வணக்கம். உங்க பேரு? டோமினிக். டோமினிக், எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்க கூட்டு போறீங்களா? ஆந்திரா மெஸ் ஒன்னு இருக்கு. ஓகே, நான் கூட்டு போங்க, நம்ம ஒண்ணா சாப்பிடலாம். ஓகே, டடா. அந்த சைட் போனீங்கன்னா செல்லா மேரேஜ் பின்னாடி இந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸ் தான். நேரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ட்ரெடிஷ்னல், நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். ப்ராப்பர் தெலுங்கு ஃபேமிலி, இந்த ஆந்திரா ஃபுட் எல்லாமே. ஆமாம், வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். இப்போதைக்கு பிரியாணி மீல்ஸு, நான்வெஜ்ஜுக்கு வந்து மீன், நண்டு, எறா, சிக்கன், சாம்பார் ரசம், கூட்டுப்பொரியல் அது 120 வரும். வெஜ்ஜு வந்து 80. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்லிமிட்டட் மீல்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 குழம்பு கொடுப்பாங்க. சிக்கனு, மீன், எறா, நண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த எறா குழம்பு தான். குட்டி குட்டி ப்ரான்ஸ் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவி திக்காக இருக்கிறதுனால ரைஸோட பிரசன்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆந்திரா ஃபேமிலி வந்து நம்ம ஊருக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தமிழ்நாடு மீல்ஸ் ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. குறை சொல்கிற இந்த பிளேஸ் பற்றி எதுவுமே இல்லை, சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த குழம்பு பிடிக்கும்? நம்ம எறா குழம்பு, நண்டு குழம்பு. கடையில் வாங்கினா விட மிக்சியில் அரைச்சாலும் வேறு டேஸ்ட்டு. இந்த உரையில் அரைச்சது வந்து அது வந்து அதில் இருக்கிற டேஸ்ட் தனி. சைட் டிஷில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த சில்லி எக் ஒன்று வச்சிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ப்ரான் ரோஸ்ட், அவங்க யூஸ் பண்ணுற மசாலாலாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. நாளைக்கு சந்திங்க, நன்றி. பை ஃப்ரம் பேப்பர் படி.